Hi friends, welcome back to Hunita Cooking. Assalamu alaikum. Video ku porathukku munnadi ennoda channel la subscribe pannadavanga subscribe panni bell button ay click panni vidunga. Ippo vaanga video ku la povalam. இன்றைக்கி நாம் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாங்காய் கடையில் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மாங்காய் எடுத்திருக்கிறோம், இரண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறோம், ஒரு பாதி தேங்காயும் எடுத்திருக்கிறோம், ஆறு பச்சை கொச்சிக்காய் அதையும் எடுத்திருக்கிறோம். அதோட சேர்த்து அதுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு 12 சூட மீனும் எடுத்திருக்கிறோம். இப்போ முதல்ல இரண்டு மாங்காயையும் சீவி எடுப்போம். மாங்காயை சீவி முடிச்சாச்சு. இனி இரண்டு வெங்காயத்தையும் உரிச்சு எடுப்போம். இப்போ நாம் எல்லாத்தையும் சீவி முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இனி கறி கூட்டுறதுக்காக சட்டியில் அதை அளவான துண்டுகளாக வெட்டி போடுவோம். மாங்காயை வெட்டி முடிச்சாச்சு. இனி வெங்காயத்தை வெட்டி போடுவோம். இனி அதுக்கு பிறகு பச்சை கொச்சிக்காயையும் நாம் வெட்டி போடுவோம். இப்போது எல்லாம் வெட்டி முடித்தாச்சு. இனி நாம் எடுத்த சூடை மீனையும் அதுக்குள்ளே போட்டுட்டு உப்பு சேர்க்கணும். நான் உப்பு தண்ணியில் கரைச்சி தான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். என்னன்னு சொன்னால் தண்ணியும் சேர்க்கத்தானே வேணும் அதுக்குள்ளே. அதால் தான் நான் உப்பையும் தண்ணியிலேயே கரைச்சி அந்த தண்ணி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இனி சேர்த்துட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு அவிய விடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னு சொன்னால்
மாங்காய் கலவை நல்லா அவிஞ்சி வந்திருக்கு. இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் எடுத்த அரைப்பாதி தேங்காய் இருக்குத்தானே, அதை துருவி அந்த தேங்காய் பூவை நாம் அதோட சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் அதுக்குள்ளே போட்டு அவிஞ்சிருக்கிற மீனை எடுத்து அந்த தேங்காய் பூக்குள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் தேங்காய் பூவை சேர்க்கணும். ஏன் நாம் மீனை சட்டிக்குள்ளே போட்டு கிளறாமல் வேறையாக தேங்காய் பூவோட சேர்த்து பிசைகிறோம்னு சொன்னால், அது அந்த சட்டிக்குள்ளே போட்டு கிளறத விட தேங்காய் பூவோட போட்டு பிசைஞ்சோம்னு சொன்னால் கறி இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் தான் நம்ம தேங்காய்க்குள்ளே போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாங்காய் கலவைகளை சேர்க்குறோம். இனி அதுக்கு பிறகு மூடியை திறந்துட்டு நாம் மாங்காய், கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விடுவோம். என்னென்னு சொன்னால், அதை நல்லா அந்த சிலதெல்லாம் மாங்காய் கட்டி கட்டியாக கிடக்கும் தானே, அதால் கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி விடணும். கடைஞ்சி விட்டால் தான் உப்பு புளி உரப்பு மூண்டும் சேர்ந்து நல்லா கலந்து நல்ல ருசியாக இருக்கும். அதால் தான் நம்ம கடைஞ்சி விடணும்னு சொல்கிறேன். இனி அதுக்கு பிறகு நாம் எடுத்த தேங்காய் பூவையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கரண்டியால் நல்லா கடைஞ்சி விடணும். கடைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் அவிய விடுவோம். என்னென்னு சொன்னால், இப்போ தானே நம்ம தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூவும் கொஞ்சம் அவியணும் தானே, தேங்காய் பூ கொஞ்சம் அவிஞ்சால் தான் கறி நல்ல ருசியாக இருக்கும். அதால் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அவிய விடுவோம். அவிய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாம் திறந்து பார்த்தோம்னு சொன்னால், வா சூப்பரான மாங்காய் கடையில் நமக்கு ரெடி ஆயிட்டு. இதை நாம் நல்லா சுட சுட சோத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்ல ருசியாக இருக்கும். இதை சோத்தோடு மட்டுமில்லை, இட்லியோட கூட நல்லா சாப்பிடலாம். அதுவும் நல்ல சூப்பராக சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.